தினகரனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களவைக்கு போகும்போது அவர் கையில அதிமுக வந்துடும் அண்ணா தான் வந்துடும் தனமா நிறைய பேர் பேசினாங்க ஸ்டாலினுக்கும் தினகரனுக்கு தான் போட்டி அப்படி இப்படிலாம் எல்லாம் பண்ணாங்க நானும் கூட அதுல ஏமாந்துட்டாங்க ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார்னு அந்த தினகரன் மீது பற்றுதல் உள்ள ஓட்டுகள்லாம் அப்படியே வந்து திமுக காங்கிரஸுக்கு போயிற்று தினகரன் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார்னா அவர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு அந்த ஓட்டு வந்து குறையதுக்கு காரணம் சசிகலா படத்தை போட்டதுன்னு என்னோட ஒரு வியூ இருக்குது ஜெயலலிதாவால் இருபது வருஷத்தில் பிடிக்க முடியாத அதிகாரத்தை ஒரே நாளில் ஜெயலலிதா இறந்ததுமே பிடிச்சி கட்சி உடையாமல் நிபுணர்ந்து பட் அவங்க வந்து டெமோக்கிரட்டா வந்து எங்கேயும் வந்து வாக்க நிரூபிக்கலா வாக்க நிரூபித்தது வந்து நிலவரம் தான் அக்ரிகல்ச்சர் ஆன்டி மோடி தான் பண்ணியிருக்கிறார் ஒரு சிலர் ஒன்றும் தெரியாம தெரியாமல் மோடி என்ன செய்கிறாருங்கிறது நாம சொல்கிறது தானே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு நான் நலமா இருக்கேன் விரைவில் வந்துடுவேன் அதற்கான முயற்சியை தினகரனோட கலந்து பேசி எடுங்கண்டு வழக்கறிஞருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க சரிமா அவங்க ஓய்வு எடுக்கலாம் தினகரனுக்கு ஆசி வழங்கலாம் கண்டஸ்ட் பண்ண முடியாது வேற என்ன செய்ய முடியும் அவங்க எப்படிங்க விட்டுட்டு போவாங்க மிகப்பெரிய சொத்து உள்ள ஒரு கட்சி அவங்க இதுக்காக தானாங்க ஜெயலலிதா கூட இருந்த சசிகலாவுக்கு மரியாதை கொடுத்தாங்க சசிகலா அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு இடர்பாடுகளை இந்தியாவிலே யாருமே அடையலை அதுக்கு எதிராக விழுந்த ஓட்டு தான் அஞ்சு புள்ளி அஞ்சு

அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மதேஷ் சார் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய ஒரு முக முக்கியமான ஒரு தலைப்பு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக வழக்கமாக அவங்க போட்டியிடுவாங்க எதிர் எதிர் துருவங்களாக இதில் அமமுக டிடிவி தினகரனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சார் டிடிவி தினகரனுக்கு வந்து ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு பொலிட்டிக்கல் லைஃப் கொடுத்தது சசிகலா அவர் வந்து துணை பொதுச்செயலாளராக நியமித்தாங்க அவங்க சிறைக்கு போகும்போது ஆனால் இன்றைக்கி வந்து சசிகலாவே அத்தை மெர்சியாக டிடிவி தினகரங்கிற அளவுக்கு தினகரன் ஆர்கே நகரில் வந்து வெற்றி பெற்று ஒரு டெமோக்ராட்டாட்டு புரோக்கர்கள்னு சொல்ல விமர்சிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலருந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக அது ரெட்டேலையையும் உதயசூரியனையும் தோக்கடிச்சு அவங்களுக்கே வந்து அவங்களுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டியே பெரிய அளவில் வந்து பண்ணி விட்டவர் வந்து டிடிவி தினகரன்னா அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் அவர் வந்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களவைக்கு போகும்போது அவர் கையில் அண்ணாதிமுக வந்துடும் முடிஞ்சதுமே அதிமுக வந்துடும் முட்டாள்தனமாக நிறைய பேர் பேசுனாங்க எப்படிங்க அண்ணாதிமுக அவர் கையில் வரும் அண்ணாதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இவர் இதில் வந்து மேலே போகலாம் இருபத்தஞ்சி வரலாம் முப்பது வரலாம் முப்பத்தஞ்சு வரலாம் அப்படின்னு நடக்குமே தவிர அதிமுக அவங்க எப்படி கொடுப்பாங்க அது அதிமுக அவங்க தான் குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அது ஒன்ஸ் ஆல் அவங்க அவங்களுக்குன்னு முடிவான ஒரு இது ஆனால் நிறைய பேர் இதை இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க இது ஸ்டாலினுக்கும் தினகருக்கு தான் போட்டி அப்படி இப்படிலாம் பண்ணாங்க நானும் கூட அதில் ஏமாந்துட்டேங்க பன்னெண்டு பெர்சென்ட் தினகர் வருவார்னு சொன்னேன் உள்ளதுலேயே வந்து நியர்பை த்ரூ ட்ரூத்து அஞ்சரை வந்தார் அஞ்சரைக்கு பக்கத்தில் பன்னெண்டுன்னு ப்ரெடிக் பண்ண நான் தான் இருப்பேன் ஒவ்வொருத்தரும் படி யோசித்து பாருங்கள் இருபத்தஞ்சி முப்பது ஸ்டாலினுக்கு அவருக்கு தான் போட்டி இத்தனை எம்பி சீட்டு வரும் இந்த எம்பி சீட்டு அவருக்கு தான் அரசு எங்கே டெபாசிட் எடுத்தார் ஒரு இடத்துல டெபாசிட் எடுக்கலை ஆனால் நான் மதிக்கிறேன் அந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை நான் மதிக்கிறேன் இருபத்தஞ்சுன்னு சொன்னவங்கெல்லாம் ஓடி இருப்பாங்க அல்லது அவங்க வந்து காரணம் சொல்லாமல் என்னத்தையாக மீண்டும் திரும்பியே பேசிகிட்டு இருப்பாங்க நான் பன்னெண்டுன்னு சொன்னேன் அஞ்சரை தான் வந்தார் அஞ்சரே மதிக்கிறேன் அது ரெண்டு இடையில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் தான் நான் மதிக்கிறேன் ஏன்னா அவருக்கு இஷ்யூ கிடையாது அங்கே மோடி பிரதமருங்கிறதுக்குன்னு இந்தியா ஃபுல்லாக அவர் ஓட்டு இருக்குது ராகுல் பிரதமருங்கிறதுக்கு இந்தியாவில் சொல்லணும் தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து தத்தாத்திய கோத்திர கபல் பிராமணர்கள்னால் அப்படி அள்ளி அணைச்சி ஓட்டு போடாது தமிழக மக்கள் இருக்கிறாங்க எம்ஜிஆரே சட்டமன்ற தேர்தலில் அவர் சீஃப் மினிஸ்டர்னு முப்பது பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் ஆனால் அதோட குறவான சீட்டில் நின்று காந்தி பிரதமர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் அதிமுக எம்ஜிஆர் அபிமானிகளே இந்த புள்ளி உரம் உண்மை நீங்கள் பாருங்கள் என் மேலே கோவப்படக்கூடாது ஆக அப்படி ஒரு தத்ராதை போத்திர கவுல் பிராமணரை முன்னிறுத்தும் போது வந்து திமுக அணிக்கு வந்து பெரிய வாக்குகள் தினகரம் மேலே பற்றுதல் உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம்கள்லாம் அப்படியே வந்து ராகுல் காந்திக்கு போயிட்டாங்க அடுத்தால் வந்து தினகரம் குடும்பத்துக்கு எதிராக மோடி செயல்பட்டாருங்கிற லெவலில் மரவர்கள் ஓட்டு கல்லர்கள் ஓட்டு கிடைக்கும்னா கனிமொழி போன்றவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஓட்டு சிதறக்கூடாது ஒரு ஓட்டு குறையக்கூடாது உங்களுக்கு வந்து எடப்பாடியை பணி வாங்கணும் எடப்பாடி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு நீங்கள் பத்து பர்சன்ட் இருக்கீங்க இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு விழுந்து எடப்பாடி சேர்த்துட்டாருன்னா உங்கள் எண்ணம் நிறைவேறாது அதனால் உதயசீரனுக்கு போடுங்க அப்போ தான் இது எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்க முடியும்னு கனிமொழியை வந்து பத்மநாமங்கலம் வெள்ளூர் சிறுவைகுண்டம் இப்படி வந்து ஒரு அந்த மரவர் சமுதாயம் ஜாஸ்தி உள்ள இடங்களில் ஓட்டு கேட்டாங்க இதே தான் பாரிவேந்தர் வந்து பெரம்பலூரில் கேட்டாப்பில் இதே தான் வந்து கரூரில் வந்து இவங்க ஜோதி ஜோதிமணி கேட்டாங்க இதே தான் வந்து திருநாகரசு போன்றவங்க கூட சில பகுதிகளில் திருச்சிக்குள்ளே கேட்டாங்க ஆக தினகரனுக்கு ஓட்டு முழுன்னு பற்றுதலோடு இருந்தவங்கள்லாம் மோ ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி தினகரம் பண்ணும்போது ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடியில் ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார்னு அந்த தினகரன் மீது பற்றுதல் உள்ள ஓட்டுகள்லாம் அப்படியே வந்து திமுக காங்கிரஸுக்கு போயிட்டு குறி குறிப்பாக சொல்லப்போனால் கன்னியாகுமரி தொகுதியில் ஒரு பெரிய தியாகி இளங்கோருக்க மகன் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டாக விட்டாங்க அவர் குலசேகரத்தில் போகும்போது கிறிஸ்தவர்கள்லாம் அப்படி வந்து தி தினகரம் பின்னாடி திரண்டாங்க மார்சல் நேசமணி கொடுத்த மரியாதை கொடுத்தாங்க ஆனால் ஓட்டுணி வரும்போது சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்களோட கை சின்னத்துக்கு அப்படியே வந்து ஓட்டு பிரிஞ்சா தினகரன் தினகரனுக்கு ஓட்டு போட்டு பிரிஞ்சால் பாஜக ஜெயித்திரம் பொன் ராதாகிருஷ்ணன் கை சின்னத்துக்கே போட்டுட்டாங்க ஆகை மிகப்பெரிய கடையில் தினகரன் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாருன்னா அவர் மீது பத்துதல் கொண்ட ஓட்டு அந்த ஓட்டு வந்து குறையதுக்கு காரணம் சசிகலா படத்தை போட்டதுன்னு என்னோட ஒரு வியூ இருக்குது ஏன்னா ஆர்கே நகரில் வந்து சசிகலா படத்தை போடலை அப்போ எல்லாரும் பேட்டி கேட்டாங்க அப்போ பொதுச்செயலாளர் படத்தை போடாது கட்சிக்கு வீக்குங்க போடணுங்கன்னு சொன்னேன் ஆனால் இவர் வந்து இப்போ பொதுத்தேர்தலில் பாராளுமன்றத்தில் எல்லாம் சசிகலா படத்தெல்லாம் போட்டார் பன்னெண்டு வரும்னு சொன்ன எனக்கே வந்து அஞ்சரதாங்கிறது வந்து ஒரு சூழலில் அவர் கீழே இறங்கிட்டாருங்கிறத புரிஞ்சிடுச்சு அதுக்கு சசிகலாவோட நெகட்டிவிட்டி ஒரு காரணங்கிறது என் என் கருத்து இன்றைக்கும் சசிகலா இஸ் த மெர்சி ஆஃப் தினகரன் தான் என் கருத்து பேப்பர் டேகராக சசிகலாவை தினகரனுக்கு லீடர்ஷிப் அடிக்கிறதுக்கு பலரும் பேசலாம் சசிகலா எங்கேயும் வாக்க நிரூபிக்கலை சசிகலா வந்து தன் திறமையால் ஜெயலலிதாவா ஜெயலலிதாவில் இருபது வருஷத்தில் பிடிக்க முடியாத அதிகாரத்தை ஒரே நாளில் ஜெயலலிதா இறந்ததுமே பிடிச்சி கட்சி உடையாமல் நிமிர்ந்து நின்னாங்க பட் அவங்க வந்து டெமோக்ராட்டாக வந்து எங்கேயும் வந்து வாக்க நிரூபிக்கலை டெமோக்ரேட்டாக வாக்கை நிரூபித்தது வந்து தினகரம்தான் பெரிய குளத்தில் ஜெயித்தார் பெரியகுளம் ஜெயலலிதா வாஷ் அவுட்டு பாஜக ஜெயலலிதா கூட்டணி வாஷ் அவுட் ஆகும்போது கூட பெரிய குளத்தில் கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தார் ஆக அவருக்குன்னு வந்து ஒரு அரசியல் கெப்பாசிட்டி சில நுணுக்கங்கள் சில நகர்வுகள்லாம் தெரியுது அரசியல் சூழ்நிலையில் கூட்டணி பலம் இல்லாமல் அவர் வந்து அஞ்சரை பர்சன்ட் நிற்கிறாரு அடுத்த கட்டம் வந்து அவர் வந்து இன்றைக்கி தெளிவாகிட்டார் பலரும் அவரை மிஸ்கைட் பண்ணி அவரை காலி பண்ணதுக்கு நின்னாங்க ரியல் ஓட்டு எங்கே இருக்குது அவரோட ரியல் ஓட்டு ஆண்டி எடப்பாடி ஆண்டி மோடி ஓட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வெளியே இருந்து சொல்கிறேன் எனக்கு அவரை அவர் குடும்பத்துக்கிட்ட எனக்கு வந்து சில விரோதங்கள் பகைகள்லாம் உண்டு அதே வேற விஷயம் பட் அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் மதிய சில விஷயங்களை கரெக்டாக சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட மெரிட்டை நம்ம சொல்றதுல நல்ல ஆன்டி மோடி ஆன்டி எடப்பாடி எடுத்தபோது அவர் வந்து ஒரு சரியான பயணத்தை போனார் ஆனால் வந்து அது வந்து சசிகலா படத்தை எல்லாம் போட்டதுனால ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டாக குறைஞ்சி போச்சு சசிகலா படத்தை போட்டதுனால ஒரு வீழ்ச்சி அவருக்கு அது உண்டாயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறேன் என்னோட கருத்து இன்னைக்கு ஆன்டி மோடி ஆன்டி எடப்பாடியை கூட அவர் கையில் எடுக்கிற மாதிரி தெரியல ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் மாற்றம் தெரியலையே இன்றைக்கு ஆண்டி எடப்பாடி பண்ணிருக்காரு அந்த ஏழரை பர்சன்ட்டில் மத்திய அரசு மாநில அரசும் சரியா பண்ணல இது கவுன்சிலிங்கா காத்து நிற்கக்கூடிய மாணவர்களோட நிலைமை என்ன ஆகுதுன்னு எடப்பாடி இது பண்ணியிருக்கிறாரு அப்புறம் அந்த சென்ட்ரலைஸ்டு டெண்டர் வந்து பஞ்சாயத்து தலைவர்களுடைய அதிகாரத்தை குறைச்சி வந்து மத்திய தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் மன்னிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதை ஸ்கிராப் பண்ணிச்சு அது கூடாதுன்னு அதை வரவேற்று அறிக்கை விட்டுருந்தார் அவரோட நமது எம்ஜிஆர் ஜேஆர்டிவியில் ஆண்டி எடப்பாடி விஷயங்களை டெல்லி பயணம் போய் வந்ததுக்கு பிறகு ஆன்டி மோடி கூட இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியல ஆன்டி மோடியும் சேர்த்து தான் இதுல பண்ணிருக்காரு ஏழு பதினஞ்சு அஞ்சு இட ஒதுக்கீடுன்னு சொல்லி இருக்காரு இது ஃபார்ம் ஃபில் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஃபுல்லையும் ஆன்டி மோடி தான் பண்ணிருக்காரு ஒரு சிலர் ஒன்னும் தெரியாம சும்மா மோடிக்கு இது என்னன்னு தெரியாம மோடி என்ன செய்யறாருங்கறது நாம சொல்றது தானே தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு அன்னைக்கு தமிழக அரசியல் ஆசிரியர் சுந்தர்ராமன் பொறுப்பாசிரியர் என் தம்பி லட்சுமணன் ரொம்ப நேர்மையான ஒரு தம்பி திறமையான ஒரு தம்பி இன்னொரு நேர்மையான திறமையான இன்னொரு தம்பி ராகவேந்திர ஆரா இவங்க இவங்களுக்கு தெரியும் யார் சொன்னது மோடி கிட்டே நடந்தது அதை ஐயா நடராசனை வந்து தமிழக அரசியலில் பெரிய ரேப்பர் பண்ணி பெரிய பெரிய இவங்கள்லாம் நடராஜன்ட்ட சம சமரசம் ஆகிட்டார் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மோடி கிட்டே தன்னோட கருத்தியலில் ஜெயிக்க முடியும்னு பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் நாங்கள் முறியடி பொண்ணு தமிழக அரசியலில் எழுதுனாங்களே கடைசியில் கருத்தியல் தானே அங்கே நின்றுச்சு இங்கே வந்து பைப்போலர் பொலிட்டிக்ஸ் வந்து மோடிக்கு லாபம் இல்லை ராகுல் காந்தி சோனியா குடும்பத்துக்கு தான் லாபம் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் இங்கே இருக்கக்கூடாது சசிகலா வந்து ஜெயலலிதாவோட பெரிய தலைவாயிருவாங்க அப்போ வந்து சசிகலாவை கிராக் டவுன் பண்ணால் தான் இது பாஜகவுக்கு லாபம் சசிகலா தரப்பு நடராஜன் தரப்பு ஆண்டி ஹிண்டு ஆண்டி பிராமின் ஆண்டி பிஜேபி ப்ரோ தத்திராத்திய கோத்துற கவுல் பிராமின் ஃபேமிலி இந்திரா காந்தி ஃபேமிலி அறுபத்தொம்போதுலேருந்து அவங்க இந்திரா காந்திக்கு ஆதரவான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்திரா காந்திக்கு பார்கெயினிங் பவரை ஏற்றி கொடுப்பாங்க லிண்டோவை பார்த்து இந்திரா காந்திக்கு உடனே உடனே இந்திரா காந்தியோட வாரிசுகளான சோனியா காந்திக்கு பத்து சீட்டை பதினாறு சீட்டாக கருணாநிதி ஏற்றி கொடுத்தாரு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஓட்டப்படகு பாஜக அதில் யார்னா தப்புனாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பாஜக கூட்டணியெல்லாம் பண்ணிட்டாங்க ஒம்போதில் பண்ணிட்டாங்க பதினொன்றில் பண்ணிட்டாங்க பதினாலில் பண்ணிட்டாங்க பதினாறில் பண்ணிட்டாங்க ட்ரெடிஷ்னல் ஆண்டி காமராஜ் ஆண்டி ப்ரோ இந்திரா காந்தி ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அவங்க வந்து பிஜேபியும் அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அவங்கள நம்ம விட்டு வச்சோம்னா இங்கே லாபமும் லாபம் ரெண்டு இடமும் ஆப்ஷன் இருக்கும் பிஜேபி வில் பி லெப்டில் அட்ஜி கூட்டணியும் கிடைக்காது ஒரு வாய்ப்பும் கிடைக்காதுன்னு சொல்லும்போது மோடி இங்கே வந்து இருதுரு அரசியல் இருக்கக்கூடாது திமுக அண்ணா திமுக அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறத அந்த கருத்தில் தானே மோடி எடுத்து இன்னைக்கு வர நிறைவேற்றி இருக்கிறாரு இதைத்தானே தமிழக அரசியல் ஆசிரியர் சுந்தராமனுக்கு தெரியும் என் தம்பி லட்சுமணனுக்கு தெரியும் இன்னொரு தம்பி ராகவேந்திர ஆராவுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அரசியலை பார்க்கும்போது சசிகலாவின் கடிதத்தில் அவங்க மீண்டும் மக்களோடு மக்களாக பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க அரசியல் களத்துக்கு வரணும்னு நினைக்கிறது போல ஒரு தோற்றம் அந்த கடிதத்தில் உங்களால் உணர முடியலையா நிச்சயமாக அவங்க பெரிய லெவலில் இருந்தாங்க ஜெயலலாவோட பெரிய லெவலில் இருந்தவங்க மக்களை சந்தித்து ஆதரவு பெறலை மக்களை சந்தித்து ஆதரவு பெற்றது டிவி தான் சசிகலா மக்களை சந்திக்கல இல்ல அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்துட்டா மக்களின் நலனும் விசாரிக்கிறாங்க நீங்களெல்லாம் இந்த மாதிரி கொரோனா தொற்றுலா அவதிப்பட்டுட்டு இருக்கிறதா நான் நான் இருக்கேன் விரைவில் வந்துருவேன் அதற்கான முயற்சியை தினகரனோட கலந்து பேசி எடுங்கன்ட்டு வழக்கறிஞருக்கு ஒரு கடிதம் எழுதிருக்காங்க சேம்மா அவங்க ஓய்வு எடுக்கலாம் வழங்கலாம் பண்ண முடியாது வேற என்ன செய்ய முடியும் அவங்க பெரிய தோழி ஜெயலலாவே கட்சியை பிளவுபடும்போது புலவப்பட விடாம பிடிச்சு எம்பிக்களுக்கும் எத்தனையோ எம்எல்ஏ ஒரு ஒரு அரசு அமைக்கக்கூடிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவியா நின்னவங்க சாதாரண ஆளா மிகப்பெரிய சாதனை பண்ணவங்களாச்சே அதுக்கும் அதுவும் அதிமுக தொண்டர்கள் எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க அந்த கடிதத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க அதிமுக அமமுக கூட சொல்லு அதிமுக தான் சொல்லிருக்காங்க அதுல எனக்கு உடன்பாடுங்க அது வந்து அதிமுகவுல இன்னமும் நம்ம ஒரு ரூல் ஒரு ரோல் இருக்கும் ஒரு ரூல் இப்ப நாம பண்ண போறோம் நினைக்கிறோம் வந்து பழைய பெருங்காயப்ப வாசனங்க இதுல ஒண்ணும் இல்லைங்க அதிமுக வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஆயிட்டு அது குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ பத்து பர்சன்டோ முப்பது பர்சன்டோ நாற்பது பர்சன்டோ ஆட்சிக்கு வருது

கதையை ஏங்க பேசணும் சசிகலா என்னங்க பண்ணிட முடியும் நாங்க நேரில் சசிகலா இல்லாம தான் ஜெயித்தாங்க பதினெட்டு பிரசனும் சசிகலா இல்லாம தான் எடுத்தாங்க அதுக்கும் சசிகலா என்னங்க இருக்குது எதுக்குங்க பேசணும் சரி தினகரனை பலப்படுத்துவாருன்னு நினைக்க முடியுமா சசிகலா அமமுகவை வழிகாட்டுவாங்க அமமுக வளர்ச்சி பாதை கொண்டு போறதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கலாமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா சசிகலாவுக்கு பிரதிநிதி யாரும் கிடையாது ஸ்போக்ஸ் பர்சன் யாரும் கிடையாது அந்த அம்மா என்ன நினைக்காங்கன்னு தெரியாது ஒரு வீரமங்கையா ஒரு சரணாகதிங்கிற பேச்சிலே இடமில்லை வீரமா வந்து எதிர்ப்பாங்க மோடியான்னு தனியரசு சொல்றாரு அதுவும் நமக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து தாங்க தான் சசிகலாக ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி சில இதுகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க அட்வொகேட்டு கருத்துக்குள்ள நான் வரல அட்வொகேட்டு கிளைண்ட்டுக்கு வந்து தன்னோட கடமை செய்யப்பட்டவர் அதுக்குள்ள மட்டும் நான் வரல மற்ற நபர்கள் வந்து அவங்க சசிகலா ஃபோக் பர்சன் செல்ஃப் அப்பாயிண்டட் ஃபோக்ஸ் பர்சனாக இருக்கவங்கலாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவங்கவுங்க கருத்தை வச்சு சசிகலாவுக்கு ஒரு விற்பனை வலிமை இருக்கு அவங்க பேப்பர் டைகர் அவங்களோட ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் அவங்கள பற்றி என்னென்னி பார்க்க விரும்புகிறாங்க அரசியல் சக்தியாட்டு அவங்க நின்று நிறுவனமாகல்ல ஜெயலலிதா சேவலில் இருபது சதவீதம் காட்டின மாதிரி இவங்க ஒரு சிம்பல்ல தங்களை காட்டலைங்கிறனால தான் அரசியல் சக்தி இல்லை தினகருக்கு நெகட்டிவ் ஆகிட்டாங்க என் கருத்தை நான் ஆதாரத்தின் தான் சொல்லுவேன் அரசியல் சக்தியாக நின்று ரெட்டலே மீறி அவங்க ஓட்டு எடுத்துட்டாங்கன்னா அஞ்சரை தினகரன் எடுத்தாருங்கிறத அவங்க எடுத்தாங்கன்னா அதை அஞ்சரைக்கு மேலே அவங்க தினகரன் எடுக்க வச்சுட்டாங்க எடுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறோம் நமக்கு என்ன இருக்குது அதில் சரி இதில் இந்த பத்து கோடி ரூபாய் பிணைத்தொகை கட்டுற வேலையெல்லாம் பண்ணுங்கன்ற உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது சசிகலாவின் வார்த்தைகள் அந்த நிச்சயமாக வரட்டுங்க ஒரு வயதான அம்மையார் அவங்க வந்து கூட உள்ள கோ இறந்த பறவை அவங்க கன்வீட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க கன்வீட் பண்ணதில் வந்து அரசியல் சதி இருக்குது அவங்களுக்குள்ள சட்டமன்ற கட்சி தலைவர் பிடிச்சதும் அவங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல எம்பி எம்எல்ஏக்கள் இருந்து ரெட்டையில் கொடுக்கல சசிகலா அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு இடர்பாடுகளை இந்தியாவில் யாருமே அடையலை அதுக்கு எதிராக விழுந்த ஓட்டு தான் அஞ்சு புள்ளி அஞ்சு இது தாங்க அந்த மாசு வந்து ஆண்டி மோடி மாசு சசிகலாவுக்குள்ள இடர்பாடுக்கு எதிராக உளுந்த மாசு இந்த உணர்வு கெமிஸ்ட்ரி தெரியாதவங்க தான் அரசியல் பேசிட்டு இருக்காங்க இந்த கெமிஸ்ட்ரி என்னங்கிறத பார்த்தாதான் தெரியும் அந்த தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மோடியால அவங்க வந்து பல சிரமங்கள் பெற்றாங்க மோடிக்கு அரசியல் வந்து இவங்க வந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு லாபங்கிறதுனால மோடி வந்து கிராக் டவுன் பண் பண்ணாரு பண்ணுவாரு நம்ம சொன்னோம் நீங்க வந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி சின்னம்மா இல்லைன்னா நான் உயிரே வாழ முடியாது என் உயிரே காப்பாத்தினது சின்னம்மானு நன்றி உணர்வோட இருந்தாங்க நன்றி உணர்வை நான் மதிக்கிறேன் ஆசிர்வாதா சரி ஆச்சாரி சசிகலாவ சின்னம்மா சொல்லி நன்றியுணர் காட்டினதான் மதிக்கிற இருந்து அதை காப்பாத்தி விட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் சசிகலாவெல்லாம் மோடி வந்து பதவி பிரமாணம் பண்ண வர மாட்டாங்கன்னு தந்தி டிவியில் டிக்ளேர் பண்ண அதான் நடந்தது சரி இல்ல ஒட்டுமொத்த மோடியுடைய டார்கெட் சசிகலா குடும்பம் தினகரன் திவாகரன் எல்லார் மேலேயும் இருக்கா இல்ல சசிகலா மேல மட்டும்தான் அந்த கோபம் இருக்கா அவங்க கோத்திர கவுல் பிராமணர் இந்திரா காந்தி ஆதரவாளர்கள் முள்ளிவாய்க்கல் வாய்க்கல் கூட ரெண்டு தமிழர்களை ஒரு தமிழனா இருந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு காமராஜர் படத்தை வைக்க கூட விருப்பம் இல்லாத இந்திரா காந்தி குடும்ப ஆதரவாளர்கள் அப்போ அவங்களால பாஜகவுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அவங்க இந்திரா காந்தி குடும்பத்தை தயுத்துவங்களெல்லாம் மோடி வந்து ஆதரவு கொடுத்து ஆதரவுரை நின்றுறது மோடிக்கு வழக்கு ஹெச்என் பகுனாவுல இருந்து நரசிம்ம ராவில இருந்து எல்லா தலைவர்களும் வந்து அந்த குடும்பத்தை யுத்துவங்களை வந்து ஆண்டி இந்திரா காந்தி குடும்பம் மட்டும் தனக்கு ஆதரவலையத்தை திரட்டுறது வழக்கம் இவங்க இந்திரா காந்தி குடும்பத்தின் ஆதரவாளர்கள் இவங்களுக்கு ஆதரவாக எப்படி மோடி இருக்க முடியும் சத்ரியும் குருமூர்த்தி எப்படி இருக்க முடியும் சரி ரெண்டாயிரத்தி தேர்தல் டிடிவி தினகரன் எப்படி போட்டியிடுவார் அமமுக எப்படி போட்டியிட போகிறது டிடிவி தினகரன் ஜிபி சர் கேண்டிடான்னு இருப்பார் தனித்தே தனித்துன்னா ஏதாவது முஸ்லீம் கட்சிகள் ஏதாவது வந்து திமுகவில் இடம் கிடைக்காத முஸ்லீம் கட்சிகள் வந்து கூட்டணிக்குள்ளே வரலாம் மற்றபடி தனித்து தான் நிற்பார் சீஃப் மினிஸ்டர் கேண்டரேட்டாக நிற்பாரு மேலூர் முதுகுளத்தூர் உரத்தநாடு கோயில்பட்டி உசிலம்பட்டி இப்படி ஒரு ஆறு தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அந்த ஆறில் ஒரு ரெண்டு மூணு தொகுதி கூட வரலாம் மேலூரில் நின்னாருன்னா முத்திரையர் வர்சஸ் கல்லர் இதில் கல்லர் கான்சல் கன்சல்டேட் ஆகலாம் தினகரன் முத்திரையர் கம்யூனிட்டி மேலயும் பரிவு உள்ளவர்தான் சசிகலா மாதிரி மற்ற பிற ஜாதிகளுக்கும் பிற தலைவர்களுக்கு மேலேயும் ஒரு வெறுப்போ வன்மமோ எந்த இடத்துலயும் காட்டக்கூடியவரில் தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் அதில் வேறுபாடு இருக்குது மதிய உணவு திட்டத்தில் காமராஜர் பேர் சசிகலா சொன்னதும் நாடார் சங்கங்கள்லாம் சசிகலாவை நாங்கள் தோக்கடிப்போம் ஏற்றுக்கிட மாட்டோம்னு சொன்னாப்பில்ல தினகரன்ட்டு அப்படி ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் நான் எந்த இடத்துலையுமே நான் பார்க்கல சசிகலாட்ட அந்த நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் இருந்து எம் நடராஜன் டமாகக்கா ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி விடக்கூடிய விஷயங்களை பண்ணாப்பில் அதே தொடர்ச்சி சசிகலா அம்மையாட்டையும் இருந்து தினகரன்ட்டு அது இல்லை ஸோ இந்த ஆறு தொகுதியில் தினகரன் வந்து கடுமையாக ஒர்க் பண்ணி இது பண்ணார்னா அவர் வந்து வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் அடுத்த வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து மோடியை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு போனாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தவர் சட்டமன்ற தேர்தலில் அந்த கிறிஸ்தவ முஸ்லிம்ஸ்ல ஒரு பகுதியினர் ஆண்டி மோடியை கரெக்டாக பண்ணினார்னா அவங்க வந்து ஸ்டாலின் கிட்டே இருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து தினகரன் வரலாம் முக்கியத்துவர் சமுதாயத்தில் ஒருத்தர் சீப் மினிஸ்டர் கேண்டேட்டாக நிற்கிறாருன்னு சொல்லும்போது கள்ளர் மரவர்கள் வாக்குகளை கொஞ்சம் அதிகரிக்கலாம் இது அவருக்கு இருக்கக்கூடிய அதிமுகவின் வாக்கு வங்கி தினகரனுக்கு போகணும்ல அந்த ப்ராசஸ் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதே முடிஞ்சிட்டு இப்ப இன்னைக்கு வந்து அதிமுக வாக்கு வந்து இப்போ தினகரன் கிடையாது அதிமுகவின் ஒரு பிரிவே இல்ல அஞ்சரை வந்துட்டு இல்ல மீதி தினகரணி சசியெல்லாம் பிடிக்காதான் அந்த பதினெட்டு அங்க ஓட்டு போட்டிருக்காங்க ரெட்டையில செத்தையில ரெட்டையில நம்பியார் வீரப்பா கையில இருக்கக்கூடிய இலை அப்படின்னு தானே அந்த ஓட்டு எடுத்தாரு செத்தலைக்கு எத்தனை தானே அந்த ஓட்டு எடுத்திருக்காரு இவர் சொன்ன செத்தலைக்கு செத்தேல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கையில பதினெட்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க நம்பியார் வீரப்பாவும் இவர் சொன்ன மாதிரி பதினெட்டு எடுத்திருக்காங்க இவரு நம்பியார் வீரப்பா கையில செத்தாலைய மீறி அஞ்சரை பர்சன்ட் எடுத்திருக்காரு நல்ல ஓட்டு இவருக்கு பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாம இவர் மேல உள்ள ஓட்டு அந்த மரியாதை அந்தஸ்தை நான் கொடுக்குறேன் அந்த வந்து முடிஞ்சிடுச்சு இனிமே அந்த அதிமுகவை கைப்பற்ற போறேன்னு சொல்லியிருந்தவர் டி டி தினகரன் அதே போல சசிகலாவும் அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்களுடைய ரோல் பிளே இனிமேல் அதிமுக இருக்குமா இருக்காது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் நான் கைப்பற்ற முடியாது ரெண்டாவது இடம் மோடி இபிஎஸ்க்கு தான் வரும் ஸ்டாலின் ஐம்பது பர்சன்ட் மேல போவாரு தினகரம் பன்னெண்டு வருவாரு மூணாவது இடம் தான் சொன்னேன் ஏன்ட்டு வந்து கேக்குறீங்களா ரெண்டாவது மூணு வருஷம் மூணு வருடம் இல்லைன்னா ரெண்டு வருடத்துக்கு ஆட்சி பாக்கி இருந்தது இப்போ வந்து ஏறக்குறைய அவங்களுடைய அதிகார மையம் முடிவு முடிவு பெற போகிறது ஆமா காட்சிகள் மாறலாம் இல்ல தான் இந்த கேள்வி மறுபடியும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டேட் அனுப்பாரு அவருக்கு என்ன ஓட்டு கிடைக்குதோ அது கிடைக்கும் தினகரன் சீஃப் மினிஸ்டர் கேண்டேட் அனுப்பாரு அவருக்கு என்ன ஓட்டு கிடைக்குதோ இனி ரெண்டு பேருமே சசிகலாவும் தினகரனும் அதிமுகவும் ரோல் பிளே பண்ண முடியாதுன்றீங்க என்ன பண்ண முடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் ரெட்டைல டிக்கெட் கொடுப்பாப்பில் சசிகலா கேள்வி போட்டு கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் ரிட்டலை கொடுக்காத இபிஎஸ் ஒபிஎஸ் கேள்வி போட்டு கொடுத்தா தான் ரிட்டர்லே கொடுக்கும் தினகரனுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குன்றீங்க அப்போ சசிகலாவுக்கு சசிகலா தினகருக்கு ஆசை வழங்கி வழங்கணும் அல்லது ஓய்வு எடுக்கணும் வேற எதுவும் சசிகலாவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் அவங்க பவர் அவங்க மேலே பட்டுதல் உள்ளவங்க பெரிய லெவலுக்கு வந்தாங்க அதனால் ஒட்டுமொத்த சமூகமே அவங்க மேலே ஒரு சிம்பத்திட்டிக்காக இருக்குது அது நியாயமானது சரியானது அவங்க வந்து இல்லீகலாக தான் அடிக்கப்பட்டாங்க அதுவும் எந்த மாற்றமும் இல்லை இப்போ அவங்களுக்கு அமைப்பும் இல்லை ஒன்றும் இல்லை எங்கே போனாலும் அவங்கள சப்பார்டினேட்டாக தான் சேர்த்துக்குவாங்க அதிகாரம் வேணுங்கக்காக தான் ஜெயலல்தாட்டம் இருந்த சசிகலாகிட்டையும் அதிகாரத்தை பிடிச்ச சசிகலாகட்டையும்

நான் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் ஏன்னா அமமுகவின் பயணம் அதே போல் டிடிவி தினகரனுடைய அரசியல் எதிர்காலம் அளவுக்கு இருக்குன்றீங்க அதுக்காக சசிகலாவுக்கு வந்து முக்கலத்தோர் கம்யூனிட்டி அவங்கள ரொம்ப பற்றதாக இருக்காங்க வெறியாக இருக்காங்க என்கிட்ட கூட நிறைய ஒன்றோர் ஃபோன் பண்ணாங்க ஓ சோழ பாண்டியர்கள் நாடார்கள் சொன்னால் பேசாமல் வாய முடிருந்தவங்கலாம் இந்த ஜாதியை சொல்லி என்னகிட்ட ஃபோன் பண்ணாத வீரம் அன்னைக்கு ச ஜெயிலாவை நீங்கள் எங்கே எழுத்துருக்கணும் இந்த வேலையெல்லாம் வைக்காத கருத்துக்கு கருத்தாக பயில் சொல்லிட்டு போங்கன்னு நானே சொன்னேன் பட் அந்த கம்யூனிட்டி அவர் மேலே பற்றுதலோட உறுதியாக இருக்கிறாங்க ஒரு பாசம் இருக்குது அந்த கம்யூனிட்டிக்கு அவங்க மேலே அந்த உயரத்தை அடைஞ்சவங்க சார் இதில் டிடிவி தினகரனுடைய திடீர் டெல்லி பயணம் அவர் வந்து பாஜகவின் அழைப்பின் பேரில் தான் தனி விமானத்தில் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்ன ஒரு தகவல் வந்தது ஒரு செய்தி வந்தது ஆனால் இதனால் ஏதேனும் அரசியல் மாற்றம் ஏற்றம் டிடிவி தினகரனுக்கு உண்டாகுமா அவர் வந்து ஒரு பத்து பர்சென்ட்டுக்கு மேலே ஓட்டு எடுத்தார்னா துஷ்யந்த் சௌத்தாலாவை மதித்த மாதிரி மதிக்கலாம் அது இல்லாமல் அவரை மதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவங்க வந்து முப்பது பர்சன்ட்லேயே மோடிக்கு அதிகம் ஓட்டுருக்கு இபிஎஸ் ஓப்பிட்டு அறுபது பர்சன்ட் அறுபது சீட்டு வாங்கணும்னு இருக்காங்க நட்டா வந்து ட்விட் போடுறாரு எங்களுக்கு மோடிக்கு அதிகம் ஓட்டுருக்குன்னு போடுறாரு அமித்ஷா வந்து அண்ணா திமுக கூட சேர்ந்தே தோற்று போகணுங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாரு அந்த லெவலில் அவங்க இருக்கிறாங்க அவங்க கவலை காங்கிரஸ் வந்து திமுக சப்போர்ட்டோட பத்து சீட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல எட்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல எட்டு பிளஸ் ஒண்ணு ஒன்பது சீட்டு ஜேத்துட்டேன் நமக்கு ஒண்ணும் இல்லையாங்கிற அந்த கவலையில இருக்கு ஸ்டாலின் பெரியாளுங்கிற அந்த இதுல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இவங்கள வச்சு அவங்களுக்கு என்ன இருக்கு அர்த்தம் தனி விமான பயணம் அதே போல டெல்லி போயிட்டு வந்திருக்காரு அது ஒரு செய்தியா வந்துச்சு அது நீங்க திரகனும் மறுக்கல திரகரம் மறுக்கலனால உண்மை ஆயிருமா தின மறுக்கல்ல உண்மையா இருக்கு தரப்பு மறுக்கலையே பாஜக தரப்பு மறுக்கணும் முருகன் மறுத்தாரு நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு இவரு சீனிவாசன் ப்ரொபசர் சொன்னாரு நான் பார்லிமெண்ட்லேயே ஜெயல சசியலா மதிக்கல சட்டமன்றத்திலேயே மதிக்க போறோம்னாப்ல கருநாகராஜன் வந்து ஸ்பெண்ட் போல் சொன்னாரு ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆகக்கூடிய ஆசீர்வாத் ஆச்சாரி தான் பாஜகன்னு அவருதான் டெல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களை வேணா நீங்க போய் கேளுங்க ஏன்ட்டையும் அப்படி கேட்குறீங்க பாஜக மறுக்கலன்னு சரி இந்த எல்லாம் ஒன்றும் கிடையாது இது டெல்லி போய் வந்த பயணத்தையே நீங்க வந்து முழுமையா ஒரு பாஜகவை தான் சந்திக்க போனார்ன்றதே உங்கள்ட்ட எம்பியும் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஸ்டாலின் எம்பி இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும் ஆல் இந்தியா கோட்டாவுல ஸ்டாலின் தான் பேச முடியுது அடுத்தபடியா வந்து மேகதாதில் ஸ்டாலின் தான் இது பண்றாப்புல கவர்னர் ஸ்டாலினுக்கு தான் லெட்டர் போடுறாப்புல இத்தனைக்கும் ஸ்டாலின் டெய்லி பேசிஸில் மோடி ஏசிட்டு தான் இருக்கிறாப்புல காங்கிரஸை விடவே மாட்டேன்னு தான் உறுதியாக இருக்கிறாப்புல அவங்க கணக்கு வந்து காங்கிரஸ் வச்சு காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை வச்சு எட்டு எம்பி வருத இவங்களெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த எதிர்ப்போட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து அதுதெல்லாம் பாஜக இல்லைங்க அவங்களுக்கு வந்து அந்த கணக்குக்குள்ளே அவங்க இல்லை அவங்க வந்து திமுகவுக்கு ஒரு மாற்றாக பாஜக ஒரு எட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துட்டுன்னா கிறிஸ்தவ முஸ்லீம்லாம் டைரெக்டாக ஸ்டாலின்கிட்ட போயிட்டாங்கன்னா ஸ்டாலின் உள்ள இந்துக்கள் தங்கிட்ட வந்துட்டாங்கன்னா காங்கிரஸும் ஸ்டாலின் கலத்தி விடுவாங்கன்னு அவங்க ஒரு வியூகத்தை பண்ணிட்டு இருக்காங்கங்க மோடிக்கு எது நல்லது மோடி நெகர்வோட போலிடணும்னு உண்மையிலே மோடி மேல பற்றுதல் உள்ளவங்க கருத்து தாங்க மோடிட்ட எடுப்படும் அவங்கவுங்க சுய விருப்புக்கும் புரோக்கர் வேலை பண்றவங்க கருத்து எல்லாம் மோடிட்ட எடுப்படாதுங்க தமிழக அரசியல் தினகரன் ஒரு டிடிவி தினகரன் ஒரு தமிழ்நாட்டின் அரசியல் முகம் அதாவது ஏற்றுப்பீங்களா மறுப்பீங்களா எங்க அது நான் தினகரன் வந்து அவர் மேல பற்றுதல் ஓட்டு ரெண்டு அணியை மீறி எடுத்த ஓட்டு அஞ்சரை ஓட்டு நல்ல ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சீமான் ஒன்னு ஒன்னுல இருந்து நாலு போனது நல்ல ஓட்டுன்னு சொல்லியிருக்கேன் கமலஹாசன் வந்து நாலு பர்சன்ட் எடுத்த நல்ல ஓட்டுன்னு சொல்லியிருக்கேன் யாரங்க நான் மதித்து குறைச்சி மதிப்பிட்டிருக்கேன் எடுத்த ஓட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத நான் எப்படிங்க மறைச்சு சொல்ல முடியும் டெல்லி பார்வைக்கு தான் அவர் அவ்வளோ பாஜக வந்து அதை பெருசாக எடுக்கலைங்க அவங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓடையணும் ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலத்தி விடணும்னு நினைக்கிறாங்க திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துன்னா அது தோக்கடிக்க முடியாது ஜெயலலிதா கூட சேர்ந்து சிதம்பரத்தில் டெபாசிட் அளந்தாங்க தருமபுரியில் ரெண்டு லட்சம் ஓட்டில் தோத்தாங்க அந்த மாதிரிப்பட்ட இதில் ஒன்றும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி நாலில் அது அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்கங்க அது அவங்க அதனால இப்போ தங்களுக்கு மோடி லீடர்ஷிப்புக்கு ஓட்டு இருக்குன்னு ஒரு அறுபது சீட்டு வாங்கி எட்டு பர்சன்ட் ஓட்டையாவது நிரூபிக்கணும் அதிமுகவை செதறடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் சசிகலாவை லீடராட்டே விடாம பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து அண்ணா திமுகவை நம்பி ஒன்றா சேர்த்து இது பண்ணி இதெல்லாம் புரோக்கர்கள் பண்ணக்கூடிய கற்பனைங்க மோடிக்கு இதில் எந்த லாபமும் இல்லைங்க மோடி வந்து ஸ்டாலினை நோக்கி போறாருங்கிறதுக்கு நான் மூணு எக்ஸாம்பிள் தெளிவாக சொல்றேங்க நிர்மலா சீதாராமன் எமர்ஜென்சி எழுத்தனால தான் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுன்னு அவங்க என்ன ஸ்டாலினுக்கு வந்து இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக உங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல உங்க கண்ணு பிளைண்டா இருந்தீங்கன்னா நாங்கள் என்னங்க செய்ய முடியும் டிடிவி தினகரனுடைய அரசியல் எதிர்காலம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நன்றி திரு ரவீந்திரன் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்